அப்படியே அடிக்கிறேன். ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் மருந்து போட்டு விடு. சரியா? சரியா? காயத்ரி, டைம் ஆயிடுச்சு, உள்ள போலாமா? இன்னொரு 10 நிமிஷம் சார், நீங்க உள்ள போங்க, நான் இப்ப வந்துறேன். சரி, I'll go inside. ஆனா ஒரு கண்டிஷன், நீ உள்ள வரும்போது சிரிச்சுக்கிட்டே தான் வரணும். அம்மா, எங்கம்மா போறீங்க? இந்த பக்கம். அந்த படிப்புலயே மூழ்கி போய் இன்னைக்கு அம்மா ஊருக்கு போற விஷயம் கூட மறந்துட்டேன், தெரியுமா? இந்த பேக் மிஸ் ஆயிடுச்சுன்னு ரொம்ப கவலைப்பட்ட இல்லம்மா. இது அந்த போட்டோஸ் கிட்ட கிடைச்சதுமா. அந்த தெய்வம்
இது யாருக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுமோ சேர்த்துச்சு. பாத்தியா, நீ நம்ப மாட்டேன், ஆனா இது தெய்வத்தோட மகிமை தானடா. புடி கைய காட்டு. இது எப்பவுமே உன் கையில தான் இருக்கணும், உனக்கு எந்த கஷ்டமும் வராது. கடவுளை நம்பலன்னா பரவாயில்ல, அம்மாவை நம்புடா. உன்ன பார்க்காம கிளம்பிடுவேன் நினைச்சேன். என் தங்க குட்டி வந்துட்டல்ல. உனக்காக புது ஸ்கூல் பேக் வாங்கி வச்சிருக்கேன். என்ன, ஒரு 6 மாசத்துல வந்ததே இல்ல? என்னடா இப்படி இருக்கு? அது வரைக்கும் டெய்லி உன் கூட போன்ல பேசுவேன். அம்மா இல்லாம இருப்பியா? இருப்பாமா, அப்பா அண்ணாலாம் இருக்காங்கல்ல. என்னடி இருப்பேங்கிற? டெய்லி நைட் ஆனா அம்மாக்காக அழுவ? உங்க அப்பா உன்னை எப்போ அது கவனிச்சிருக்காரா? நான் சீக்கிரமா வீட்டுக்கு வந்து பிள்ளைங்க கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றேன். ப்ராமிஸ். ப்ராமிஸ். உங்க உடம்ப பாத்துக்குங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, பசங்களை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். என்ன பாத்துப்பீங்க, உங்களுக்கு என்ன தெரியும்னு? இவ காலையில எத்தனை மணிக்கு எந்திருப்பான்னு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும் தெரியுமா? காலேஜ் போற பய இவனுக்கு 1000 தேவைகள் இருக்கும். அவனோட புக்ஸ், அவனோட ட்ரெஸ், அதுவும் நீங்க உங்களை பாத்துக்கிட்டு எவ்வளவு நாளா தெரியுமா? எனக்கு தெரியும். நல்ல ஞாபகம் இருக்கு, முன்ன நீங்க எவ்வளவு ஜாலியா இருப்பீங்கன்னு. டெய்லி சாயங்காலம் வெளியில கூட்டிட்டு போய் விளையாடுவீங்க, ராத்திரி ஆனா எல்லாரையும் உட்கார வச்சு கதை சொல்வீங்க. ஒரு தடவை உன் ப்ரொஃபஸருக்கு ஃபோன் பண்ணி கூட. எதுக்கு ஃபோன் பண்ணுதா? ப்ளீஸ் காயத்ரி. ஹலோ சார், ஒரு நிமிஷம் சார். ஹலோ. ஹலோ சார், நான் சாய்ராம். ஆ சொல்லுப்பா. அவ இல்லாம நாங்க எப்படி இருப்போம்? அவ ரொம்ப ரொம்ப பயப்படுறா சார். காயத்ரி இல்லாம கூட வீட்டை நான் சுத்தமா வச்சுக்குவேன். பாப்பாவுக்கு ஜட போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி வைப்பேன். பையனை படிக்க வைக்கிறதுக்காக காலையில 5 மணிக்கு எழுப்பி டீ போட்டு கொடுப்பேன். அவ ரொம்ப இஷ்டமா செய்யற பாயாசம் செஞ்சு பிள்ளைங்களுக்கு ஊட்டி விடுவேன். என் வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருளை வாங்கி வச்சு எந்த கஷ்டமும் வராம பாத்துக்குவேன். அவன் இல்லாதது தெரியாத அளவுக்கு நல்லபடியா எல்லா வேலையும் பார்த்துடுவேன் சார். ஆனா என்ன வேலை செஞ்சாலும் சிரிச்சுக்கிட்ட செய்யணும்னு நீங்க சொல்லுவீங்கல்ல சார்? நான் சொன்ன எதையுமே சிரிச்சுக்கிட்ட செய்ய மாட்டேன் சார். காயத்ரி, காயத்ரி தான் எங்க சிரிப்பு. அவ போயிட்டா எங்க சிரிப்பு போயிடுச்சு அர்த்தம். மன்னிச்சிடுங்க சார். காயத்ரியே நாங்க அனுப்ப மாட்டோம். காயத்ரி.